எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமா பிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துடைய தி பெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்ல போடுற பிரேக்கிங் பேட தான் பார்க்க போறோம் அதுவும் இந்த சீரீஸ்ல வர வால்டர் ஒய்ட்ன்ற கேரக்டர் ஒரு லெஜெண்டரி கேரக்டரா எல்லாரோட மனசுலயும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு எந்த அளவுக்குன்னா அந்த கேரக்டர் இந்த சீரிஸ்ல வெள்ள கலர்ல ஒரு ஜட்டி போட்டிருக்கும் அந்த ஜட்டியை ஏலத்துல நாலு லட்சம் ரூபாய்க்கு அந்த அளவுக்கு இந்த சீரீஸ லவ் பண்றவங்க இருக்காங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா சோ உங்களுக்காகவே உங்க பிலிம் ரோல் வந்துருச்சு இந்த வீடியோல நம்ம சீசன் ஒன்னோட எபிசோடு ஒன் டூ பார்க்க போறோம் இந்த சீரீஸ்ல மொத்தம் அஞ்சு சீசன் இருக்கு அதோட சுவாரஸ்யம் குறையாம அப்படியே நெருப்புல பத்த வச்ச மாதிரி தகதகன்னு நான் சொல்லிக்கிட்டே போறேன் என் கூடவே இந்த கதையை முழுசா கேளுங்க இந்த பிரேக்கிங் பேடோடைய லைன் என்னன்னா ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிகரெட் பழக்கம் எதுவும் கிடையாது ஆனா அவருக்கு கேன்சர் வருது நம்ம சாகிறதுக்குள்ள நம்ம ஃபேமிலியை செட்டில் பண்ணணும் அதுக்கு பணம் வேணும்னு ட்ரக் பிசினஸ்ல அவர் இறங்க ஆரம்பிக்கிறாரு பணத்துக்காக உள்ள போன நம்ம வால்டர் ஒயிட்டு அந்த ட்ரக் பிசினஸ் உடைய முடிசூடா மன்னனா எப்படி மாறினாருன்றதுதான் இந்த சீரீஸ் உடைய முழு கதையே அதோட காய்ஸ் நீங்க

இருக்கான் அந்த பையனோட பேரு ஜூனியர் மத்த பசங்க மாதிரி இல்லாம ஜூனியரால ஒழுங்கா நடக்க முடியாது அதனால சப்போர்டிங் லெக்ஸ் யூஸ் பண்ணிதான் அந்த பையன் நடப்பான் நம்ம வால்டர் ஒயிட் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் கெமிஸ்ட்ரியில அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் அவரு சோ கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப ஒரு பையன் அவன் பெரிய பணக்கார பையன் போல பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஆளு உடனே காச்சு மூச்சுன்னு கத்த அந்த பையனும் கடுப்பாகிறான் வால்டர் ஒயிட்டோட ஃபேமிலியே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிறது ஒரு சொந்த வீடு அவ்வளவுதான் மத்தபடி பணம் எதுவும் இல்ல அதனால கிளாஸ் முடிச்சுட்டு அவரு ஒரு வாட்டர் வாஷ் கம்பெனில வேலை செய்றாரு அங்கே சமயத்தில் இவரு கார் டயருக்கு பாலிஷ் போடுற வேலையெல்லாம் செய்வாரு அப்படி ஒரு காருக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த காரு கிளாஸ்ல இவர் ஒரு பையனை திட்டினார்ல அந்த பையனோட காரு அந்த பையனும் அங்கே வரான் வால்டர் வொயிட்ட ஃபோட்டோலாம் எடுக்கிறான் எங்கே பார்த்தியா படிச்சா நடத்துக்கு போகலான்னு இவரு தான் சொன்னார் இப்போ பார் ஏன் கார் டயருக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு இருக்கார் ஐயோ நல்லா போடியான்னு அந்த பையன் கலாய்க்க வால்டர் வொயிட்டு செம்ம கடுப்பாகிறாரு என்ன செய்யறது நம்ம நேரம்னு அந்த வேலையை அவர் பார்க்கறாரு இன்னும் சொல்லப்போனால் வால்டர் வொயிட்டுக்கு இந்த லைஃபே சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படியே கடுப்பில் வீட்டுக்கு வந்தால் அங்கே சர்ப்ரை

இருக்காரு ஏன்னா அந்த ஹேங்க் நார்மல் போலீஸ் ஆபிசர் மட்டும் கிடையாது அகில இந்திய போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி அந்த இந்தியான்ற இடத்துல மட்டும் நம்ம அமெரிக்கானு மாத்திப்போம் சிட்டி ஃபுல்லா ஹேங்கும் அவரோட ஆளுங்களும் ரைடு போவாங்க அப்படி பொழுது ட்ரக் டீலர்ஸ் கிட்ட இருந்து ட்ரக் பணத்தெல்லாம் எடுப்பாங்க சோ அப்படி ஒரு சின்ன குரூப்பா பிடிச்சிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து பணத்தையும் கலெக்ட் பண்ணிருக்காங்க இத வால்டர் ஒயிட்டும் பார்த்துட்டு எனது சின்ன குரூப் அவங்க கிட்ட இவ்ளோ பணமானு ஆச்சரியப்படுறாரு உடனே ஹேங்கும் வால்டர் ஒயிட்ட பார்த்து உனக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா சொல்லு இந்த மாதிரி ட்ரக் டீலர்ஸ் பிடிக்க போகும்பொழுது உன்னையும் கூட்டிட்டு போறேன் செமையா இருக்கும் வந்து பாருன்னு சொல்ல வால்டர் ஒயிட்டும் ஓகேன்னு சொல்றாரு சோ அடுத்த நாள் ஆகுது வால்டர் ஒயிட் கிளாஸ் முடிச்சுட்டு மத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுறாரு அங்க இருக்கிறவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வால்டர் ஒயிட்ட ஆம்புலன்ஸ்ல தூக்கி கொண்டு போறாங்க வால்டர் ஒயிட்டும் கண்ணை முழிச்சு பார்த்தா அவரு ஆம்புலன்ஸ்ல இருக்காரு ஐயோ தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போயிட போற என்கிட்ட ஒரு பைசா இல்ல ஐம் சாரி சார் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அங்க செக்அப் முடிச்சுட்டு நீங்க போகலாம்னு அந்த ஆளு சொல்ல வேற வழி இல்லாம வால்டரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு டாக்டரை பார்க்கும்போதுதான் அந்த டாக்டர் ஒரு பெரிய ஆப்ப வைக்கிறாரு அதாவது வால்டர் ஒயிட் உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்ல எனக்கு எப்படி கேன்சர் வரும் நான் அது வரைக்கும் சிகரெட்டே பிடிச்சதே இல்லையே சிகரெட் பிடிச்சவங்களுக்கு தான் கேன்சர் வரும்னு கிடையாது பிடிக்காதவங்களுக்கும் வரும் சீக்கிரமாவே நீங்க சாகப் போறீங்கன்னு சொல்ல இவரு மனசு ரொம்ப கஷ்டப்படுது ஏன்னா வால்டர் ஒயிட் அவரோட ஃபேமிலியை இன்னும் செட்டில் பண்ணல எல்லாரும் இன்னமும் கஷ்டத்துல தான் இருக்காங்க இந்த நிலைமையில நம்ம இறந்து போனா நம்ம ஃபேமிலி கஷ்டத்திலே தான் இருக்கும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு அதோட அவருக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த அவரோட ஒய்ஃப் ஸ்கைலர் கிட்டையும் அவரோட பையன் ஜூனியர் கிட்டையும் சொல்லவே இல்ல அவரு அடுத்த நாள் ஆகுது வால்டர் ஒயிட் அவரோட சகல பக்கத்துல இருக்காருல அகில அமெரிக்க போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி அவரு கூட ரைடுக்கு போக ஆரம்பிக்கிறாரு அங்க போயிட்டு இந்த ஹேங்க் கூடவே கூட்டு போவாருன்னு பார்த்தா நாங்க உள்ள போயிட்டு அவனுங்களை பிடிக்கிறோம் நீ காருக்குள்ளேயே சமத்து பிள்ளையா இருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போயிடுறாங்க நம்ம வாழ்ற மட்டும் கார்ல அப்படியே சோகமா உட்காந்துகிட்டு இருக்காரு உள்ள போன போலீஸ் எல்லாம் ட்ரக் சேல் பண்ற ஒருத்தரை பிடிக்கிறாங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கிரேசி அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்காரு அவரோட ஆள் தான் இவரு போலீஸ் இப்படி பிஸியா பொழுது நம்ம வாழ்ற கார்ல உட்காந்துகிட்டு இருக்காரு அப்ப என்னமோ சவுண்ட் என்னடான திரும்பி பார்த்தா ரெட் கலர் ஜெட்டியோட ஜட்டியோட இருந்து ஒருத்தன் கீழே குதிக்கிறான் அதாவது போலீஸ் கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆகி ஒரு வந்திருக்காரு வால்டர் ஒயிட்டும் உன நான் எங்கேயோ பாத்துருக்கேன்னு யோசிக்கும் போது தான் அந்த ரெட் கலர் ஜெட்டி இருக்கார்ல அவரு நம்ம வால்டர் ஒயிட்டோட ஸ்டூடெண்ட் தான் இவரோட பேரு ஜெசி பிங் மேன் நட பாவி நீயா அப்படின்னு நம்ம வால்டர் ஒயிட் ஷாக்ல இருக்கும் பொழுது அந்த ஜெசி கண்டுக்காம கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான் சோ போலீஸும் அந்த வீட்டுல தேடும் பொழுது ஒரே ஒரு ட்ரக்ஸ் எல்லாரும் தான் பிடிச்சிருக்காங்க ஜெசி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு இந்த மாதிரி ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ற விஷயத்த வால்டர் ஒயிட் போலீஸ் ஆபிசரான ஹேங் எதுவும் சொல்லவே இல்ல

கொஞ்சம் ப்ளூ கலர்ல இருக்கும் ஆனா நம்மளோட மெத்து கிறிஸ்டல் க்ளியரா இருக்கும் அதோட போதையும் வேற லெவல்ல இருக்கும் எல்லாரும் நம்மள தேடி தான் வருவாங்கன்னு இவர் சொல்ல ஜெssியும் ஓகேன்னு சொல்லிடுறாரு இறறாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் ஆயிடுறாங்க ஒரு பொருளை உருவாக்குறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அதுக்கு இவங்களுக்கு நிறைய பொருள்லாம் தேவைப்படும் ஆனா வால்டர் ஒய்ட் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர்ன்றதுனால அவர் ஒர்க் பண்ற கிளாஸ்ல இருந்து தேவையான எல்லா பொருளையும் கொண்டு வந்துடுறாரு இப்போ அவங்க அந்த ட்ரக் செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும் சோ ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா பாலைவனம் மாதிரி இருக்கு அந்த இடத்துல ஒரு ஆர்வி வேனை வாங்கி அந்த வான் குள்ள தான் வால்டர் ஒயிட்

எதுவும் தெரியாது எனக்கு பணம் வேணும் அதனால தான் நான் இதை உருவாக்குறேன் யார்கிட்ட நான் போய் சொல்றேன்னு அந்த கிரேஜியும் அவரு கூடவே இன்னொரு ஒரு ஆள் இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் கடு பாக்குறாங்க சோ வால்டர் ஒயிட்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க பாரு கிறிஸ்டல் கிளியரான இந்த மெத்தை எப்படி உருவாக்குறதுன்னு உனக்கு சொல்லி தரேன் அதுக்கப்புறமா நீயே செஞ்சு நீயே வித்துக்கலாம் பெரிய ஆள் ஆயிடலாம் ஸோ கிரேஜிக்கு இந்த டீலிங் பிடிக்குது கிரேஜியும் அவரோட ஆளும் வேன்குள்ள வராங்க நடுவில் வால்டர் ஒயிட்ட அந்த மெத்தை எப்படி செய்யறதுன்னு இவரு செய்முறை செஞ்சு காட்டுறாரு கிரேஜியோட ஆள் ஒருத்தர் இருக்கான்ல அவன் சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி லைட்டா தீப்பொறி பட்டாலும் எல்லாருமே காலி ஆயிடுவோம் இதெல்லாம் கெமிக்கல் இருக்கிற கடந்தா சிகரெட்டை வெளியே தூக்கி போடுன்னு சொல்ல அவரும் சிகரெட்டை வெளியே தூக்கி போடுறாரு அங்க காஞ்சி போன புல்லு எல்லாம் இருக்கு பத்தவும் வாய்ப்பு இருக்கு வால்டர் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த மெத்தை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் இவனுங்க நம்மள உயிரோட விட வாய்ப்பு இல்ல அதனால ஒரு பிளான் போட்டு மெத்துக்கு பதிலா ஒரு மயக்க மருந்த செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் இன்னொரு கெமிக்கலை கலந்த உடனே புஃப்னு புகை வருது நம்மளால தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடறாரு வெளியே போயிட்டு அந்த வேனோட டோரை அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரியே பிடிச்சுக்கிட்டு இருக்காரு உள்ள புகை அதிகமாகி அந்த கிரேசியும் அவரோட ஆளும் மயக்கம் போடுற நிலைமைக்கு போறாங்க

அவரால முடியல இங்கே இருந்தா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு ஜெசியா தூக்கி வேன்ல போட்டு இவர் வேகமா வேனை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு இவர் உருவாக்கினா அந்த மயக்க மருந்து இவரை பாதிக்க வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு மாஸ்கே மாட்டிக்கிட்டு இருக்காரு எல்லாமே ஒழுங்கா தான் போய்கிட்டு இருக்கு ஆனா அந்த வால்டர் போயிட்டு வண்டிய ஒரு பள்ளத்துக்குள்ள விட ரிவர்ஸ் எடுத்தாலும் அது ரிவர்ஸ் வர மாட்டேங்குது அதோட தூரத்துல சைரன் சவுண்ட் வர கேக்குதா ஐயோ போலீஸ் தான் வராங்க போலியனு பீதியில இவருக்கு ஆயே வந்துரும் போல சோ வேகமா வேனை விட்டு கீழே இறங்கி அவரோட பொருள் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு டிரெஸ்ஸையும் மாட்டிக்கிட்டு மயங்கி இருக்கிற அந்த கிரேசி கையில இருக்கிற கன்னையும் ஒரு கேமராவும் எடுத்துக்கிட்டு வால்டர் ஒயிட் ஏ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு நான் அதெல்லாம் ஏன் பண்ணனா என் ஃபேமிலிக்காக தான் எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்புறம் என்னோட பையன் ஜூனியர் அப்பாவுக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை ஓரமா வச்சுட்டு கன்னை எடுத்து அந்த சைரன் கேட்குது அந்த சைடா பார்த்து நிக்கிறாரு போலீஸ் வந்தா ஷூட் பண்ணலான்னு ஆனா நம்ம ஒரு ஆள் தான் இருக்கும் போலீஸ் நிறைய பேர் வருவாங்க போட்டு தள்ளிட்டா என்ன பண்றது அதுக்கு முன்னாடி நம்மளே சாவலாமான்னு சாக கூட ட்ரை பண்றாரு ஆனா அவரால் முடியல ஐயோ இப்போ என்ன தாண்டா பண்றதுன்னு தலையை போட்டு அவர் பிச்சுக்கும் தான் சைரன் சவுண்ட் ரொம்ப பக்கத்துல கேக்குது போலீஸ் வந்துட்டாங்கன்னு பார்த்தா

இருக்காங்க இவ்வளவு நேரமா இவங்க இதுக்குள்ளேயே இருக்காங்கன்னா கண்டிப்பா செத்து போயிருப்பாங்க இந்த டெட் பாடிஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் போற வழியில தூக்கி போட்டுடலான்னு பார்த்தாலும் போலீஸ் மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம மாட்டிப்போம் யாருக்குமே உங்க உடம்பு கிடைக்காத மாதிரி வித்தியாசமான முறையில நம்ம அழிக்கணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இரும்புற சவுண்ட் கேக்குது என்னடான்னு போய் பார்த்தா அந்த ரெண்டு பேர்ல கிரேசி இருக்காருல்ல அவரு இன்னமும் உயிரோட தான் இருக்காரு சரி நம்ம ஏதாவது ஒன்னு பிளான் பண்ணுவோம்னு ஜெஸியோடைய வீட்லயே அந்த வேனை விட்டுட்டு வால்டர் ஒயிட் அவரோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு வால்டர் ஒயிட்டுக்கு கேன்சர் இருக்கிறதுனால அவரோட உடம்பு ரொம்ப மோசம் மோசமாக பாதிக்கப்படுது எதுலையுமே அவரால் ஒழுங்காக கான்சென்ட்ரேட்டே பண்ணவே முடியல வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட ஒழுங்காக பேசவே மாட்டுறாரு அப்புறம் ஃபேமிலியோட ஒரு ஸ்டோருக்கு போகும்பொழுது வால்டர் ஒயிட்டோட பையன் ஜூனியர் இருக்காங்கல்ல அவனால் ஒழுங்காக நடக்க முடியாதுல்ல அது அங்கே இருந்த பசங்களாம் ஒரு மாதிரி ஜூனியரை கலாய்க்கும் பொழுது வால்டர் ஒயிட் கடுப்பாகி அந்த பசங்களை போட்டு மெதி மெதினு மெதிக்கிறாரு எங்கள் ஜூனியருக்கும் வால்டரோட ஒய்ஃபு ஸ்கைலருக்கும் எதுவும் புரியல ஏன்னா வால்டர் ஒயிட் இவ்வளோ நாளாக அமைதியானவராக இருந்தார் அவருக்குள்ள இப்படி ஒரு கோவம் இருக்குன்னு இப்போதான் முத முதலாவே அவங்க பார்க்குறாங்க அப்புறம் வீட்டில் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது நம்மால் போயிட்டு கட் பண்ணி விடுறாரு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு பண்றது அந்த ஜெசி தான் கடுப்பான வால்டர் ஒயிட்டும் போன் அட்டன் பண்ணி டேய் வரண்டா ஒத்த கண்ணா திரும்ப திரும்ப கால் பண்ணாதுன்னு கட் பண்ணிட்டு வந்துடுறாரு இது எல்லாத்தையும் ஸ்கைலரும் பாக்குறாங்க வால்டர் ஒயிட் வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் வால்டர் ஒயிட் கிளாஸுக்கு போயிடுறாரு இவங்க வால்டர் ஒயிட்டுக்கு கால் வந்ததுல மார்னிங் நம்ம ஜெசி பண்ணிருப்பாரு அந்த நம்பரை டிராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அந்த போன் நம்பருடைய ஓனரோட பேரு ஜெசி பிங் நம்ம வால்டர் ஒயிட் படிக்கிற ஸ்கூல்ல தான் அந்த பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்ற விஷயமும் தெரிய வருது இவருக்கு எதுக்கு அந்த ஜெசின்றவன் திரும்ப திரும்ப கால் பண்ணனும் அப்படின்னு ஸ்கைல இருக்க எதுவும் புரியல இந்த நேரத்தில் வால்டர் ஒயிட்டும் ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் சுட்டுட்டு வந்துடுறாரு அப்புறம் கார் எடுத்துக்கிட்டு ஜெசி பிங் மேனுடைய வீட்டுக்கு அவரு போய்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் ஜெசியும் வெளியே நிற்கிற வேனை வந்து பார்க்கும்போது தான் வேனுடைய டோர் ஓப்பன்ல இருக்கு அய்யோயோ யார் இதை ஓப்பன் பண்ணதுன்னு உள்ள போய் பார்த்தா அங்க இருந்த அந்த கிரேசின்றவன காணும் அப்படின்னா அவன் தப்பிச்சு போயிட்டானா அவன் போயிட்டு போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னா கொத்தோட புடிச்சு புளிஞ்சிருவாங்களே அப்படின்னு ஜெசி பயத்துல இருக்க இங்க நம்பாலும் கார் ஓடிட்டு ஜெஸியோட வீட்டுக்கு வரும்போது தான் ஆப்போசிட்ல அப்படியே மயக்கத்துல தள்ளாடிக்கிட்டே அந்த கிரேசி வராரு நம்ம காண்பது கனவானு வால்டர் போயிட்டு பாக்குறாரு இவனை தான் அந்த வேன்குள்ள நம்ம அடிச்சு வச்சிருந்தோம் பத்தாததுக்கு அந்த ஜெஸியும் நான் இவனை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னானே இப்ப எப்படி இவன் வெளியே சுத்துறான்னு ஓடி போயிட்டு கிரேசிய பிடிச்சி கார் டிக்கில போட்டு ஜெஸியோட வீட்டுக்கு கொண்டு வராரு அப்புறம் ஜெஸிய பிடிச்சி சம்ம திட்டு திட்டுறாரு டே அவன் மட்டும் போலீஸ் கிட்ட போயிருந்தான்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான்டா உரிச்சிருப்பாங்க நம்மள அதான் நீதான் பத்திரமா பிடிச்சி கொண்டு வந்துட்டல இனிமே அந்த பிரச்சனையும் இல்ல பிரச்சனை இல்லையா நீ எதுக்கடா எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்க

டாஸ் போடுறாங்க சோ நம்ம வால்டர் ஒயிட் பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த ட்ரக் டீலர் கிரேசிய கொலை பண்ணனும் ஆல்ரெடி இறந்து போன கிரேசியோட ஆள் ஒருத்தர் இருக்கார்ல அவரோட பாடிய டிஸ்போஸ் பண்றது ஜெசி பிங் மேனோட வேலை சோ வால்டர் ஒயிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட கொண்டு வந்திருக்காரு அத ஒரு டப்ல ஊத்தி அப்படியே அந்த டெட் பாடியை முக்கணும் சோ ஆசிட்னால எந்த பிராப்ளமும் இல்லாத ஒரு டப்ப வாங்குறதுக்கு நம்ம ஜெசி பிங் மேன் போறாரு அப்புறம் அடிக்கடி நம்ம வால்டர் ஒயிட் கால் பண்ணி யோ டீச்சரே என்ன ஊதாப்பு கலர்ல ஒன்னு இருக்கு அத வாங்கட்டுமா டேய் கையில கிடைக்கறத வாங்க கூடாதுடா நீ அதல ஆசிட ஊத்த போற அரிக்காத பொருளா வாங்கணும் அதுنا அரிக்காத பொருள் ஆசிட ஊத்தினா அப்படியே இருக்க போது அவ்வளவுதானே நான் எடுத்த கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கெல்லாம் நீ வராம கட்ட அடிச்சுட்டு சுத்தனல அதான் உனக்கு ஒன்னும் புரியல ஒழுங்கா ஆசிடா ஊத்தினாலும் எதுவும் ஆகாத மாதிரி டப்பாவை வாங்கிட்டு வா சைஸ் நல்லா பெருசா இருக்கணும் புரியுதான்னு காலை கட் பண்ணிடுறாரு இந்த ஜெசி பிங் மேனுக்கு எதுவும் புரியல அங்க இருக்கிற ஒரு டப்பாவை எடுத்து அப்படியே சைடா ஓரமா கொண்டு போய் அதுல உட்காந்து பாக்குறாரு படுத்து பாக்குறாரு ஏன்னா டெட் பாடியை போடும்பொழுது இடம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றாராமா எங்க வால்டர் ஒயிட்டும் இது வரைக்கும் யாரையும் கொலை பண்ணதே இல்ல அவ்வளவு எங்க தரையில ஒரு எறும்பு போனா கூட அது அவரு மெதிச்சது கூட கிடையாது இப்போ அவரு அந்த ட்ரக் ஹாஸ்பிட்டல் கிரேசிய கொலை பண்ணணும் என்ன பண்ணலாம் கத்தி எடுத்து சதக சதகன்னு குத்தலாமா இல்ல சுத்தியில எடுத்து டொம்முன்னு அடிக்கலாமா அப்படியே யோசிக்கிட்டே தான் மஞ்ச பைக்குள்ள இருந்து கன் எடுக்கிறாரு இதுதான் செம்ம ஐடியா கன் எடுத்து ஒரே போடு போட்டு வந்துகிட்டே இருக்கலான்னு வால் ரோயிட்டும் பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு அதுவும் சத்தம் இல்லாம போறாராம் அந்த ட்ரக் டீலர் முழிச்சுட்டு தானே இருக்காரு யார் ராது அப்படின்னு கத்த இவரு பயந்து போயிடுறாரு சோ வால் ரோயிட்டுக்கு அந்த ட்ரக் டீலரை கொல்ல மனசே வரவே மாட்டேங்குது சாப்பிட சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு ஒண்ணுக்கு போறதுக்கு ஒரு கேனு ரெண்டுக்கு போறதுக்கு ஒரு டப்பான்னு கொடுத்துட்டு இவரு போய்கிட்டே இருக்காரு அப்பதான் அந்த ட்ரக் டீலரும் என் கூடவே வந்தால நல்லா ஒருத்தன் அவனை என்ன பண்ணீங்கன்னு கேட்கும் பொழுது ஓல் ரோட் எதுவும் சொல்லல ட்ரக் டீலரும் புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஆளை இவங்க கொண்டுட்டாங்க அடுத்தது நம்மள தான் கொல்ல போறாங்கன்னு சோ ஓல் ரோட்டும் மேல போறாரு அங்க ஜெசி வச்சிருந்த கஞ்சாவெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெசியும் வந்துட்டு யோ டீச்சர் என்னையா இதெல்லாம் பிடிக்கிற ஸ்கூல்ல நான் இது யூஸ் பண்ணதுக்கு என்ன போட்டு எவ்வளவு திட்டு திட்டுன இப்ப என்ன நீ பிடிச்சிக்கிட்டு இருக்க ஏன்னா நீங்க எல்லாம் சாகணும்னு பிடிக்கிறீங்கடா நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அதனால பிடிக்கிறேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆசிட ஊத்துறதுக்கு டப்பா வாங்கிட்டு வந்தியா இல்லையா எங்க தேடியும் பெரிய டப்பா காணும் அப்படின்னா ரெண்டா வாங்கிட்டு வர வேண்டியதான பாடியை ரெண்டு துண்டா அறுத்து ஒன்னு ஒண்ணுல போட்டுருக்கலாம்ல இது நீ போன்ல சொல்ல வேண்டியதானே இப்ப திரும்ப என்னால போயிட்டு எல்லாம் இருக்க முடியாதுன்னு ஜெசியும் கோவப்படுறாரு அப்பதான் பேஸ்மெண்ட்ல இருந்து சவுண்டு கேக்குது என்னையா அந்த ட்ரக் டீலர் இன்னும் உயிரோட இருக்கானா நீ அவனை கொல்லல இல்லடா நான் கொல்லல அவனுக்கு சாப்பிட சாப்பாடு எல்லாம் வந்த யோ உனக்கு என்னதான் ஆச்சு கொலை பண்ண போறவனுக்கு இவனாவது சோறு போடுவானா அட பாவம்டா சாகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டாவது சாகட்டுமே சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு அவர் வீட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு நம்ம வால்டர் ஒயிட்டோட ஒய்ஃப் இருக்காங்களே ஸ்கைலர் அவங்க இப்ப பிரெக்னென்டா இருக்காங்க அதுக்கான செக்கப்புக்கு தான் அவர் போறாரு வால்டர் ஒயிட்டுக்கு அடுத்த அடுத்தது ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது அந்த சந்தோஷத்துல அவர் இருக்கும்போது ஸ்கைலரும் ஜெசி பிங் மேன்ன்றது யாருன்னு கேட்க இவருக்கு தூக்கி வாரி போடுது என்னது ஜெசியா ஆமா இன்னைக்கு காலையில அவன் தானே உங்களுக்கு கால் பண்ணுது அதுவும் அவன் உங்க ஸ்டூடெண்ட் வேற அவன் கூட உங்களுக்கு என்ன பழக்கம் வால்டர் ஒயிட்டும் மாட்டக்கூடாதுன்னு அப்படியே உருட்டி விட ஆரம்பிக்கிறாரு அது வந்து அவன் எனக்கு கஞ்சாவெல்லாம் சேல் பண்ணுவான் அதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இவங்க கடுப்பாகிறாங்க என் தங்கச்சி புருஷன் யாருன்னு தெரியும்ல போதைப்பொருள் எல்லாம் தடுக்கிறவரு நீங்க இப்ப போதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம் எங்க பேரு கஞ்சான்றது நிறைய ஸ்டேட்ல லீகலா வித்துக்கிட்டு இருக்காங்க ஓகேவா அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய போதெல்லாம் கிடையாது அதோட உங்ககிட்ட நான் ஒழுங்கா தானே இருக்கேன் எனக்கு பர்சனலா சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதுக்காக தான் நான் அதை யூஸ் பண்றேன் சரி ஓகே இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணல அப்படின்னு அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு ஆனா இருந்தாலும் ஸ்கைல இருக்கு வால்டர் ஒயிட் மேல நம்பிக்கையே இல்லையா அடுத்த நாள் வால்டர் ஒயிட் கிளாஸ்ல இருக்கும்போது இவங்க ஜெசி பிங் மேனுடைய வீட்டுக்கு போறாங்க அந்த நேரம்னு பார்த்தா அந்த ஜெசி வேன்குள்ள இருக்கிற இறந்து போனவருடைய டெட் பாடியை இழுத்துக்கிட்டு இருக்காரு அப்பன்னு பார்த்தா அவங்க அங்க வர ஜெசியும் அந்த பாடியை நேக்கா ஒழிச்சு வச்சுட்டு முன்னாடி வந்து சொல்லுங்க மேடம் என்ன விஷயம் எதுக்காக இங்க டேய் வந்திருக்கீங்க பத்தி என் புருஷன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரா ஐயா யாரு உன் புருஷன் வால்டர் ஒயிட்ரா உன் கெமிஸ்ட்ரி டீச்சர் எனது அந்த ஆளா எல்லாத்தையும் சொல்லிட்டானா ஆமா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு என் தங்கச்சி புருஷன் யாருன்னு தெரியுமா அகில அமெரிக்க போதை பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி மௌன கோத்து விட்டுன்னு வச்சுக்கேன் வாழ்க்கை ஃபுல்லா நீ ஜெயில தான் இருக்கணும் மேடம் இப்ப நான் என்ன பண்ணனும் அதை மட்டும் சொல்லுங்களேன் ஏன்னா என்ன கோத்து விட்டு அந்த ஆள் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு இதுக்கப்புறம் என் புருஷனுக்கு இந்த கஞ்சாவெல்லாம் நீ விற்கவே கூடாது வித்தன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் எனது நான் அந்த ஆளுக்கு விற்கிறேன் அந்த ஆளு தான் போதை பொருளை செய்யறான் எனது இல்ல இல்ல அவர் நல்லா கெமிஸ்ட்ரி கடுப்பான எடுப்பாரு நான் கவனிக்காம இந்த மாதிரி வந்துட்டேன் இதுக்கப்புறம் அந்த கஞ்சால நான் விற்க மாட்டேன் மேடம்னு ஸ்கைலரை சமாளிச்சுட்டு நம்பாலு அந்த பாடியை கரைக்கிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஆனா அந்த பயவுல ஜெசி இன்னும் அந்த பக்கெட் எல்லாம் வாங்கவே இல்ல வீட்லயே பாத் டப் இருக்குல்ல அதுல இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட ஊத்தி அந்த டெட் பாடியை கரைக்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் நம்ம வால்டர் போயிட்டோம் கிளாஸ முடிச்சுட்டு நேரா ஜெசியோடைய வீட்டுக்கு வராரு அங்க ஜெசி ரொம்ப நெக்கலா உட்காந்துட்டு இருக்கான் யோ டீச்சரே உன் பொண்டாட்டி இங்க வந்து ஒரு செகண்ட்ல எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா உன் வீட்டுல நீ ஏதாவது ஒரு பிட்ட போட்டனா அதை என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லு அப்பதான் என்னால அதுக்கேத்த மாதிரி பேச முடியும் ஒரு செகண்ட்ல உன நான் கோத்து விட்டுருப்பேன் தெரியுமா அதோட நீ என்ன சொன்ன உன் கெமிஸ்ட்ரி கிளாஸ் நான் கட்டடிச்சுட்டு போனதுனால நான் மக்க ஆயிட்டு தானே சொன்ன ஆனா நீ ஒரு டீச்சரா இருந்தாலும் நீயும் ஒரு மக்கு தான் நீ சொன்ன அந்த டப்பாவெல்லாம் வாங்காம வீட்டோடைய பாத் டபுளியே அந்த ஆசிட் எல்லாம் ஊத்தி அவனை கரைக்க ஆரம்பிச்சிட்டேன் நேரத்துக்கு கரைஞ்சிக்கிட்டு இருப்பான் எங்க வாழ்ற ஓட்டம் ஷாக் ஆகுறாரு என்னடா சொல்றேன்னு அப்படியே நேரா அவரு வெளியே போய்கிட்டே இருக்காரு யோ டீச்சரே என்ன பாராட்டிட்டு போயா அப்படின்னு ஒரு கத்திக்கிட்டு இருக்க மாவன வெளியே வந்து பாருனானு வாழ்ற ஓட்டம் சொல்றாரு ஜெசியும் வெளியே போய் பார்த்தா மேல சீலிங்ல இருந்து அப்படியே ஒழுகிக்கிட்டு இருக்க அந்த ஆசிட் வச்சிடலாம் அப்படி அது உடச்சுக்கிட்டு கீழே விழுந்து அந்த இடமே நாசமாகுது நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேனே இந்த ஆசிடு எல்லாத்தையும் அரிச்சிரும் அதுக்கான பொருள்ல மட்டும்தான் அதை வச்சு வைக்க முடியும் இதை புரிஞ்சுக்கிற ஜெசியும் ஒருவேளை இந்த ஆளு சொல்ற மாதிரி நம்ம மக்குதானோ தானோ அப்படின்னு யோசிக்கிறாரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆகணும் இதே டைம்ல ஊருக்கு வெளியே பாலைவனம் மாதிரி இருக்கு அங்க பசங்களாம் ஒரு மாஸ்க வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாஸ்க யூஸ் பண்ணது யார் தெரியுமா நம்ம வால்டர் ஒயிட் தான் வேனை ஓடிக்கிட்டு பொழுது முகத்துல மாட்டிருப்பாருல்ல அந்த மாஸ்க இங்கே விட்டு வந்துட்டாங்க போல அந்த பசங்களாம் எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவ்வளவுதான் இந்த இடத்துலயே இந்த எபிசோடு முடியுது இந்த வீடியோவில் நம்ம சீசன் ஒன்னோட எபிசோடு ஒன்னையும் டூவையும் பார்த்துட்டோம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரெண்டு ரெண்டு எபிசோடாவே ரொம்ப லேக் இல்லாமல் சம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாஸ்டாவே பாத்துடலாம் ஸோ யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உங்க பிலிம் ரோல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தான் ஃபிலிம் ரோலுக்கு வேணும் மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட பார்க்கலாம் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்